ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். 70-80களில் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படங்கள் ஒரே நாளில் வெளியாகி வசூலில் போட்டி போட்டது. அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பத்மஸ்ரீ கமலஹாசன், தல அஜித், தளபதி விஜய் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி போட்டியை சந்தித்தது. இது திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியிலையும் யார் படம் சூப்பர் அப்படிங்கிற போட்டியை ஏற்படுத்துச்சு. ஆனால் கடந்த சில வருடங்களாக பெரிய நடிகர்கள் ஒரே நாளில் படங்களை ரிலீஸ் செய்கிறத தவிர்த்துட்டு வராங்க. ஒரு வாரம் இல்லை அப்படின்னா 2 வாரம் இடைவெளி விட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. வசூல் கணக்கை தவிர தியேட்டர் கிடைக்காத நிலையும் இந்த திடீர் கட்டுப்பாட்டுக்கு காரணமாகவே இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே ரஜினிகாந்த், கமலஹாசன் நடித்த படங்கள் எதுவுமே திரைக்கு வரல. தல அஜித், தளபதி விஜய் நடித்த விவேகம் மற்றும் மெர்சல் படங்கள் திரைக்கு வந்துச்சு. வர்ற ஆண்டில் ஒட்டு மொத்தமாக பெரிய நடிகர்கள் அத்தனை பேருடைய படங்களும் வெளிவர சூழ்நிலையில் நிலவிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2.0 மற்றும் காலா ஆகிய படங்கள் தயாராகிட்டு இருக்கு. கமலஹாசன் நடிச்சிருக்கிற விஸ்வரூபம் 2வது பாகமும் ரெடி ஆயிட்டு வருது. தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கும் படம், சிறுத்தை சிவா இயக்கத்துல தல அஜித் நடிக்கும் விஸ்வாசம், சூர்யா நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம், விக்ரமுடைய நடிப்புல ஸ்கெச் மற்றும் துருவ நட்சத்திரம், தனுசுடைய நடிப்புல வடசென்னை மற்றும் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா, கார்த்திக் நடிப்புல பாண்டிராஜ் இயக்கும் இன்னொரு படம், விசால் நடிக்கும் இரும்பு திரை சண்டக்கோழி 2வது பாகம், மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு நடிக்கிற படம், ஜெயம் ரவி நடிக்கும் டிக் 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 மற்றும் அடங்க மறு, விஜய் சேதுபதியுடைய ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் சூப்பர் டீலக்ஸ் மற்றும் ஜுங்கா, ஆர்யா நடிப்புல கஜினிகாந்த், பிரபுதேவா நடிப்புல குலே பகவாலி, மிர்குரி, யங் மங்சங், சார்லி சாப்ளின் 2, அதர்வா நடிக்கிற இமைக்கா நொடிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. 2017 ஆம் ஆண்டை விட 2018 ஆம் ஆண்டு திரையுலகுக்கு வசூல அள்ளி கொட்டும் ஆண்டா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதே போல வரும் 2018ல் தமிழ் சினிமாவுடைய அத்தனை முன்னணி நடிகர்களுடைய படங்களும் வெளியாக போகுது. அதுலயும் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2 படங்கள் வெளியாக போகுது. இத்தனை கடுமையான போட்டி இருக்கும் போது 2018ல் யாருடைய படம் செம்மா மாஸ் கட்ட போகுது, எந்த ரசிகர்கள் தெரிக்க விட போறாங்க, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.